சென்னை மாநகராட்சியில் மழை வடிகால் அமைக்கும் திட்டத்திற்கு விடியா திமுக அமைச்சரின் இளைய சகோதரர் தலைமையில் செயல்படும் பினாமிகளுக்கு கொடுக்கப்பட்ட டெண்டரில் 480 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை பெருநகர மாநகராட்சியில் இணைக்கப்பட்ட புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால் திட்டம் கடந்த 10 ஆண்டுகால அஇஅதிமுக பொற்கால ஆட்சியில் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வந்தது. மண்டலம் 12 மற்றும் 14 பகுதிகளை உள்ளடக்கிய மடிப்பாக்கம், புழுதிவாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான டெண்டர் விடப்பட்டது. இதில் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு பணிகள் வழங்கப்படாமல் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அவருக்கு கீழ் செயல்படும் மாஃபியா கும்பலான கவி, ரமேஷ், செல்வம் ஆகியோருக்கு, அதாவது அமைச்சரின் பினாமி நிறுவனங்களுக்கு சுமார் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மாநகராட்சி தலைமை பொறியாளரான ராஜேந்திரன் மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இணைந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்துக்கான கான்ட்ராக்டர்ஸ் அதுக்கு வந்து கொடுக்குற நிதி வந்து மொத்தம் 480 கோடி. கேஎஃப்டபிள்யூன்ற ஒரு ஜெர்மன் கம்பெனி மூலியமாக அந்த நிதி ஒதுக்கீடு பட்டு இந்த மாநகராட்சிக்கு இந்த மழைநீர் வடிகால் வந்து அமைக்கிறதுக்கான டெண்டர் மற்றும் கான்ட்ராக்டரை வந்து ஒதுக்கிடுறாங்க. அதில் அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் மற்றும் அவர்களோட பினாமிகள் இந்த மாதிரி ஒரு மாஃபியா கும்பல் தான் இந்த கான்ட்ராக்டை எடுக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சியில் எந்த பணி எடுத்தாலும் அமைச்சரின் சகோதரர் தலைமையில் செயல்படும் மாஃபியா கும்பல்தான் முடிவு செய்ய வேண்டுமாம். இதற்காக துறை வாரியாக அபிராமபுரத்தில் உள்ள தனியார் உணவகம் எதிரில் உள்ள பிரம்மாண்ட கட்டிடத்தில் அலுவலகங்கள் திறக்கப்பட்டு அந்த அலுவலகங்களிலேயே சென்னை மாநகராட்சியின் சார்பில் விடப்படும் டெண்டர்கள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமென முடிவு செய்யப்படுகிறதாம். ப்ரூஃப் என்னவென்றால் அதை எடுத்திருக்கிற 8 கான்ட்ராக்டர்ஸுக்கும் சென்னை கார்ப்பரேஷன் மூலமாக ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்க இருக்க வேண்டும். அதுவும் அவங்க பெறாமல் ஒரு பினாமி மூலியமாக மற்ற சோர்ஸ் மூலியமாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக திமுகவின் அதிகாரத்தின் துஷ்பிரயோகத்தின் மூலியமாக இந்த கான்ட்ராக்டர் அவங்கெல்லாம் வந்து எடுத்து பல்வேறு இடத்துலேருந்து எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா முழுமையாக அது 100% பப்ளிக்கோட வெல்னஸ்க்காக அதை செய்யல. சென்னை மாநகராட்சி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளிலும் கே என் நேருவின் இளைய சகோதரர் ரவிச்சந்திரனின் மாஃபியா கும்பல்தான் கூட்டு கொள்ளை அடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு வருடத்தில் சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வை தாங்க முடியாமல் தமிழக மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் மீதி நாட்களை இந்த விடியா திமுக ஆட்சியில் எப்படி நகர்த்துவது என்ற எண்ணம் மக்களிடையே காணப்படுகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமார் மற்றும் அருண்குமார்.